வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரை கடைய போகிறோம். சிறுகீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட் கீரை, பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு. அதிகமாக பருப்பு போட்டால் பருப்பு குழம்பு மாதிரி ஆயிடும், அதனால் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு. ரெண்டு தக்காளி, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். ஜீரகம் அரை ஸ்பூன், மல்லி அரை ஸ்பூன், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற போல். ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சிடலாம். மஞ்சத்தூள் போட்டு பருப்பு வந்து பாதி வெந்துட்டுருச்சு. பாதி வெந்ததுமே நம்ம இதில் கீரை போட்டுடலாம். அப்போ தான் பருப்பு, நம்ம கீரை கடையிறக்கும் பருப்பு கடையிறக்கும் ஒன்றா இருக்கும், இல்லைன்னா பருப்பு ரொம்ப குழைய வெந்துற மாதிரி இருக்கும், கடைய முடியாது. அதனால் இப்போயும் கீரையை போட்டுடலாம். இதில் கீரையை போட்டாச்சு. இதை அப்படியே வச்சு வேக வைக்கலாம். பருப்பும் கீரையும் ஒன்றா வெந்துடும், அது வேகட்டும். கீரையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இதுக்கு நம்ம தாளித்து ஊற்றி கடைஞ்சிடலாம். இப்போ இதை இறக்கிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிருக்கோம், எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் ஜீரகம், மல்லி ரெண்டும் பொரிஞ்ச உடனே, ரெண்டும் பொரிஞ்சிச்சு உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா பச்சை மிளகாய் நல்லா வாடணும், அந்த அளவுக்கு வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம கீரையில் எடுத்து ஊற்றிடலாம். வெங்காயம் மிளகாய் எடுத்து கீரையில் போட்டாச்சு. அடுத்து தக்காளி, ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வதக்கிட்டு இதையும் ஊற்றி கீரையில் போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். நல்லா வதங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து கீரையில் போட்டுடலாம். இப்போ தக்காளியும் கீரையில் போட்டாச்சு. இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு கடைசியில் தான் போடணும், இல்லைன்னா கீரை கருப்பு கலரில் ஆயிரும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ கடைஞ்சிடலாம் கீரையை. கீரை நல்லா கடைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் புளி ஊற்றுறதோ இல்லை தாளிக்கிறதோ எதுவுமே இல்லை. இவ்வளோ தான் கீரை. கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கீரை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.